ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா டில்லு ஸ்கொயர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சித்து ஜெனலக தான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அனுபமா பர்மிஷன் நடிச்சிருக்காங்க, மற்றும் விபலாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மாலிக் ராம் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.75 ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாசக்கிறாண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பூமர் அங்கிள். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா ஓவியா, யோகி பாபு, ரோபோ சங்கர், பாலா மற்றும் சிவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா எம்எஸ் சௌதேஷ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரூபாய்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாசக்கிறாண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா த காட் லைஃப். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அமலாபால் நடிச்சிருக்காங்க. ஜிம்மி மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா ஏ பிளஸி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.75 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் நடந்த தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தலைமையான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 3 நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரம் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா ஐஸ்வர் ரஜினிகாந்த் படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் கிட்ட தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சன்எக்ஸ் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26 நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வேலை வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஷன் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐகானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.